ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, உன்னோட அழகான முகத்திலையும் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க உன் கண்கள்லையும் என் நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுலையும் ஒரு விதமான கவலை இருக்குதுன்னு எனக்கு தெரியும். உன் சாயப்பா உன்னை பார்த்துக்குவாரு, உனக்கு எல்லாமே கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட நீ எப்போது என்னை வணங்கினாயோ அப்போதிலிருந்தே அப்பா உனக்கானதை கொடுப்பதற்கு தயாராகி விட்டேன் செல்லமே. உன் மனசுக்குள்ளே கொட்டி கிடக்கிற வருத்தத்தை பார்த்தா எனக்கே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. உன்னை புரிஞ்சுக்காதவங்க மத்தியில் அவங்களுக்காக உன் வாழ்க்கையை மெழுகுவத்தியாக உருக்கிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க என் பிள்ளையான உன்னை நினச்சி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் ஒரு பக்கம் வருத்தமாக தான் இருக்குது. தினமுமே ஏதாவது ஒரு சிக்கலும் குடும்பத்தில் பிரச்சனையும் நிராகரிப்பும்னு நீ படுற அவஸ்தையை பார்த்தா என் மனசே வலிக்குது தங்கமே. அப்பா, எப்போது என் பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்கன்னு நீ உள்ளத்தில் மனமுருகி அழுகும்போது என்னுடைய இதயமே கரைந்து விடுகிறது தெரியுமா? உனக்காக மட்டும் வேண்டிக்காம உன்னை சுற்றியும் உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் பலவிதமான வேண்டுதல்களை வச்சுட்டு உனக்குன்னு ஏதாவது தேவையாக என்னிடம் கேட்பாயின்னு பார்த்தா அப்பா உங்களுக்கு பிடிச்சதை எனக்கு செய்யுங்கன்னு என் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு இருக்க உன்னை நினைக்கும்போது நானே மெழுகுவர்த்தியாக உருகிதான் போய்விடுகிறேன் தங்கமே. உன் கண்கள்லேருந்து ஆறாய் பெருகி ஓடுகிற அந்த சூடான நீரால் தான் உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் கழுவிக்கிட்டு இருக்கேன். காசு பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, மற்ற உயிரை உயிராக நேசிக்கிற நல்ல குணம் படைத்த என்னுடைய செல்ல பிள்ளை அல்லவா நீ. உன்னை எப்படி அப்பா கைவிடுவேன்? உன் வேண்டுதலை கேட்டும் கேட்காமலும் நான் எப்படி இருந்துருவேன்? உன்னை மறந்துட்டு இன்னொரு குழந்தைக்கு மட்டும் நான் சிறப்பாக செஞ்சிடுவனா என்ன? நீ கலங்காமல் இருத்தங்கமே. உன் வாழ்க்கையவே புரட்டி போடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை அப்பா நிச்சயமாக ஏற்படுத்துகிறேன். உன்னுடைய கஷ்டம் எல்லாமே முடிஞ்சு போய் உன்னுடைய ஏமாற்றங்களும் கவலைகளும் எல்லாமே முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிக உயரமான ஏற்றத்தையும் இந்த ஏப்ரல் மாதம் முடிவதற்குள்ள அப்பா நிச்சயமாக கொடுத்துட்றேன். நீ கவலைப்படாமல் இரு. உன்னால் முடிஞ்சா தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஒருவேளை அன்னதானம் செய். நீ அன்னதானம் செய்யும்போது உன்கிட்ட கை நீட்டி வாங்கிறது நானாக கூட இருக்கலாம் செல்லமே. நிச்சயமா அப்பா உனக்கு துணையாக தான் இருக்கிறேன். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. நீ வேணுங்கிறத உன் வாழ்க்கைக்கு தேவையானதை அப்பா நிச்சயமா செஞ்சு கொடுக்குறேன். இனி உன் வாழ்க்கையில எல்லாமே வசந்தமாக தான் மாறும் தங்கமே. அளவில்லாத சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு நீ தயாராக இரு. என்னுடைய ஆசீர்வாதத்தால உன்னுடைய வாழ்க்கைய அழகான மலர் போல மாத்தி காட்ட போறேன். நீ நினைக்காத அளவுக்கு உன் வாழ்க்கையவே திருப்பி போட்டு முழுவதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மட்டுமே நிறைந்ததாக நிரப்ப போகிறேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.